ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தோட செய்தி அந்த பொண்ணுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவங்க தாயாரும் அழுதாங்க. அன்று காலையில் நடந்த விபத்தில் அவங்க தகப்பனார் சென்ற ட்ரக்கு வந்து விபத்துக்குள்ளாகி அவரை வந்து மருத்துவமனையில் எமர்ஜென்சி பீரியடில் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு இந்த பொண்ணு அங்கே சென்று டாக்டரிடம் போய் கேட்டுச்சு. எதுவும் 24 மணி நேரம் கடந்த பிறகு தான் சொல்ல முடியும், பணம் நிறையா தேவைப்படும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் இப்படி நிலைமையை சொல்லி பணம் கேட்கும். லேபர் ஆஃபீஸ்லேயும் சொந்தக்காரங்க வீட்லேயும் போய் முறையிடும். அந்த ஊரவே ஒரு ரவுண்டு வந்து தனக்கு உதவி செய்யுமாறு நிறையா பேரை கேட்கும். யாரும் அந்த தருணத்தில் உதவி செய்ய மாட்டாங்க. தன்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய தச்சர், அவர் செய்யாத வேலையே இல்லை. அழகழகான வேலையை செஞ்சு அந்த தெற்கு பகுதி நகரத்தவே அழகாக ஆக்கி வச்சுருந்தார். அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கையில் இடி விழுந்தால் போல் இந்த ஆக்சிடெண்ட்டு நடந்துடுச்சு. தர்மத்தையே கடைப்பிடிச்ச அவருக்கு ஏன் இப்படி சோதனை வந்துச்சு? நல்ல மனிதருக்கு தான் சோதனை வருமானு சொல்லி அந்த பொண்ணு அழுதுக்கு இருந்துச்சு. உடனே மேலும் போராடி லேபர் ஆஃபீஸ்லேயும் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேயும் தினந்தோறும் சென்று அழுது தன் தந்தையை காப்பாற்றுமாறு சொல்லி அந்த லேபர் யூனியனில் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் அந்த அவருக்கு தேவையான பண உதவியை வாங்கிக்கிட்டு வந்து அந்த பொண்ணு தன்னுடைய தகப்பனாருக்கு தேவையான மெடிக்கல் வசதியை பூரா செஞ்சு தன்னுடைய தகப்பனாரை இரவும் பகலும் முழிச்சு இருந்து பார்த்து காப்பாற்றுச்சு. அந்த பொண்ணு இடைவிடாத அந்த பதட்டத்துலேயும் தன்னுடைய தகப்பனாரை காப்பாற்றி அவரை வீட்டுக்கு அழைச்சி வந்துச்சு. வீட்டுக்கு வந்தப்புறம் அவர் சோகமாக இருக்கிறத கேட்டுட்டு என்னன்னு கேட்க, எனக்கு பணம் தேவைப்படுது, தொழிலை நடத்தன்னு சொல்லுவார். இப்போ அந்த பொண்ணு வந்து இன்சூரன்ஸில் மீதமாக இருக்கிற 2 லட்ச ரூபா பணத்தையும் தான் சிறு வயசுலேருந்து சேர்த்து வச்சுருந்து சீட்டு போட்டு சேர்த்த பணத்தை 3 லட்ச ரூபாயும் சேர்த்து மொத்தமாக தன்னுடைய தகப்பனார் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் தொழில் செய்யுங்க சந்தோஷமானு சொல்லி சொல்லுவாங்க. அப்பா ஒரு என்னை காப்பாற்றிய என்னுடைய மகள் எனக்கு தாய் போன்ற ஒரு சக்தி. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.